ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் சினிடிக் சினி இன்னைக்கு நம்ம டேரக்டர் ரோஹித் ஷெட்டி இயக்கத்தில் வெளிவந்திருக்கு வந்திருக்க வன்ஷி படத்தோட ரிவியூ தாங்க பார்க்க போறோம் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வர ஸ்லீப்பர் செல்ஸ் இந்தியாவில் ஏழு இடங்கள்ல பிளாஸ்ட் பண்ண போறதா தகவல் வருது ஆனால் அதை யார் பண்ண போகிறா எந்த இடத்துல பண்ண போகிறாங்கன்ற விஷயம் தெரியாமலே இருக்குங்க அந்த கேஸை அட்டன் பண்ண வர ஹீரோ அதை யாருன்னு கண்டுபிடிச்சாரா பாம்பிளாஸ்டர் தடுத்தாரா இல்லையான்னு சொல்கிற படம் தாங்க சூரிய வன்ஷி இது ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் சில படமாக வந்துருங்க நம்ம இந்தியன் சினிமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் சினிமா தான் வந்து ரொம்ப பாப்புலராக பண்ணுவாங்க ஒன்று வந்து மெசேஜ் சொல்கிற படமாக இருக்கும் இன்னொன்னு வந்து என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்குற படமாக இருக்கும் ஒரு ஹோல்சம் என்டர்டைமெண்ட் கொடுக்குற படம் இந்த ரெண்டு சினமாலியும் வந்து எப்பவுமே வெற்றி எடுதோ பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் சினிமா இருந்தாங்க பண்ணுங்கன்னு சொல்லணும் இன்றைக்கி வரைக்குமே வந்து ஒரு நல்ல மசாலா படங்களை தான் தேட்டர் ரசிகர்கள் ரொம்ப பார்க்க விரும்புவாங்க அந்த வகையில் நல்ல பக்கவான மசாலா படத்தில் மெசேஜும் என்டர்டைன்மெண்ட்டும் சேர்த்து கொடுக்குற வேலையை கரெக்டாக பண்ணிட்டு வர ரோஹித் ஷெட்டியோட படம் தாங்க இந்த சூரிய வன்ஷி ஒரு நல்ல மசாலா படம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஆக்ஷன் காமெடி ரொமான்ஸ் சென்டிமெண்ட் அண்ட் சாங்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கணும் அதுவும் வந்து கரெக்டான அளவில் தாங்க இருக்கணும் இதில் எது ஒன்று கூடினாலோ இல்லை குறைஞ்சாலோ வந்து மசாலாவோட டேஸ்ட் சொதப்பிக்கும் அதாவது வந்து படம் போர் அடிச்சிடும் அந்த வகையில் இந்த படத்தில் வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்ட் போர்ஷன்ஸில் கலந்தே கொடுத்துருக்காங்க ஒரு ஆக்ஷன் சீன் செஞ்சோடனே ஒரு நல்ல சென்டிமெண்ட் சீன் செண்டிமெண்ட்லேருந்து ஒரு ரொமான்ஸ் சீன்ஸ் நல்லா வருது அங்கேருந்து ஒரு காமெடி சீன்ஸ் இது எல்லாமே வந்து கரெக்டான போர்ஷன்ஸில் எங்கே எது போட்டால் கரெக்டாக இருக்குமோ அந்த வகையில் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க பர்ஃபெக்ட்டாக இது ஒரு மசாலா படமாக இருந்தாலும் சரி ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஆக்ஷன்ஸில் அங்கே பண்ணியிருக்காங்க படம் நல்லா வேகமாக க்ரிப்பிங்காக தான் நகருது பொதுவாக வந்து கமர்ஷியல் படங்களில் வந்து இந்த நோ பிரைன் லாஜிக்னு சொல்லுவாங்கள்ல அதாவது மூளையே இல்லாத மாதிரி சீன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சீன்ஸ் வந்து தவிர்க்கவே முடியாது தான் ஸோ இந்த பாட்டிலையுமே வந்து அந்த மாதிரி ரொம்ப சீன்ஸ்லாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு சீன் இருக்குது அது கொஞ்சம் அதுக்குன்னு வந்து நம்ம படம் ஜம்ப் சீன் மாதிரிலாம் கிடையாது அதாவது ஒரு இருந்து அந்த ட்ரெயினுக்கு தாவ வர அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இல்லை நம்புற மாதிரியான சீன்ஸாக தாங்க இருக்கும் படத்தோட இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பற்றி பேசுகிற வசனங்களும் சரி சீன்ஸும் சரி உண்மையாகவே வந்து புல்லரிக்கிற வைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது மெசேஜ் வந்து நல்லா கன்வே ஆகுது அந்த சீன்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு எல்லா ஏஜ் குரூப் ஆடியன்ஸையும் பூர்த்தி செய்கிற வகையில் சீன்ஸ்லாம் வச்சிருக்காங்க கார் சேஸாக இருக்கட்டும் பைக் சேஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க பைக் சீன்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஹெலிகாப்டர் சேஸு கன்னு ஃபைட்டு எல்லாம் ஒரு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் தாண்டி ரன்வீர் சிங் அப்புறம் அஜய் தேவகனோட கேமியோ அப்பியரன்ஸ் வந்து கூடுதல் சிறப்புனே சொல்லாங்க இந்த படத்தில் அவங்க வந்து தேவையில்லாமல் உள்ள கொண்டு வராமல் ஒரு பெரிய ஆக்டரோட கேமியா அப்பியன்ஸ் போடுறேன் அப்படின்னு அவங்கள தேவையில்லாமல் உள்ள கொண்டு வராமல் அவங்களோட கேமியோக்கு ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிருக்காங்க அவங்க வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக தேவை அவங்க வந்து அந்த படத்தில் ஒரு சேஞ்ச் கொடுக்குறாங்க அதனால தான் அவங்க ரெண்டு பேருமே உள்ள வராங்க அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக அசதி இருக்காங்கன்னு தான் சொல்லும் காமெடி எல்லாமே வந்து படத்தில் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதுங்க எல்லா இடத்துலையுமே கரெக்டாக இருக்குது முழுக்க முழுக்க ஒரு பக்காவான கமர்ஷியல் மசாலா படங்க ஒரு மாசான ஆக்ஷன் திருப்படன்னு கூட சொல்லுவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் கேரண்டீடாக கொடுக்குற ஒரு படம் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்ட்ரிச் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணும் மற்றபடி எல்லாமே ஓகே தாங்க இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் டூ பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் பயுங்க இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் அவைலபிளாக இருக்குது மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கூட கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கோங்க இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி மற்ற படங்களோட மறக்காம நம்ம சேனலை பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு நல்ல படத்தோட மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்